எல்லா மக்களுமே ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிருந்த ஷோ அப்படின்னு சொன்னால் நம்ம பிக் பாஸ் சீசன் ஃபைவை தாராளமாக சொல்லலாம். நேற்று பார்த்தீங்கன்னா அது அவங்க கிராண்ட் லான்ச் பண்ணாங்க. இன்னையிலேருந்து டே ஒன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு ப்ரோமோக்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சொல்கிறாரு, உங்களில் யாராவது அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா நான் தலைவனாக நிற்க போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்சு பேர் அவர் வர சொல்கிறாரு. அந்த அஞ்சு பேர்த்தில் யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமிதா மாரிமுத்து, சின்ன பொண்ணு பாவ்னி, அதுக்கப்புறம் கடைசியாக நிரூப், இவங்க அஞ்சு பேர் இருந்தால் பார்த்தீங்கன்னா தலைவர் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அங்கே எல்லாருமே வந்து நீங்கள் தலைவர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கணும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு நம்ம ராஜு சொல்கிறாரு, நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறேன், அந்த டீமுக்கு நான் ஹெட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவும் அந்த சைடு இருந்துட்டு, ஆமாம் அதுதான் ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை, நானும் அந்த டீமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரோமோ ரொம்ப ஜாலியாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ப்ரோமோ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு இருந்துட்டு அங்கேருந்த அந்த ரூல்ஸ் லிஸ்ட் எடுத்து படிக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ல எங்கேயுமே கேமரா பொருத்தப்படவில்லை, அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் மைக்கை ரிமூவ் பண்ணி வைக்கக்கூடாது, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அங்கே வெளியே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே ராஜு படிச்சுட்டு இருக்காரு. இங்கே எல்லாருமே இருந்துட்டு நோ நோ நோன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனால் இது ரெண்டுமே வேறு வேறு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், நமக்கு அவங்க அப்படி போட்டு காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் இருந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு. நம்ம இசைவாணியும் இருந்துட்டு அவங்க பாடினதுக்கு திருப்பி ஒரு பாட்டு பாடுறாங்க. இந்த விஷயங்கள் தான் இப்போ அவங்க ரெண்டு புறமாக காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்தா பார்க்கறக்கு சீரியஸாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு சீசன்லேயுமே டாஸ்க் எல்லாமே கஷ்டமாக கொடுத்தாங்க, மொட்டை அடிக்கிறது, பச்சை குத்துறது, சாணியில் படுக்கிறது, காரில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டமான டாஸ்க் எல்லாமே கொடுத்தாங்க, அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் தேர்ட் அப்புறம் ஃபோர்த் இந்த ரெண்டு சீசனுமே டாஸ்க் எதுவுமே பெருசாக கொடுக்கவே இல்லை, அது நிறைய மக்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிறைய டாஸ்க் கொடுத்தாரு அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை பிக் பாஸ் வீடும் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு இந்த வீட்டை பார்த்தாலும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உள்ளே வந்த ஹவுஸ்மேட்ஸ் கூட நான் போன சீசன் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்லியிருந்தாங்க. நான் தேர்ட் சீசனில் வந்திருந்தேன், அப்போ வீடு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வீடு பெருசாகவே இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தடவை ஒவ்வொரு ரூமையும் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிலும் கூட பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இந்த டைம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது. நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு இப்போ உள்ள வந்த கண்டஸ்டன்ஸில் யார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.